இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டான படங்களோட லிஸ்ட்டு தான். முதல்ல இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அங்கே வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சி அதற்கு முந்தைய படங்கள் செய்த சாதனை எல்லாத்தையும் பீட் பண்ணுறது, அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு படம் 10 கோடி வசூல் பண்ணி ரெக்கார்டு வச்சுருக்கு அப்படின்னா அடுத்து வர படங்கள்லாம் 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ரெக்கார்டை வைக்கணும், அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. இப்போ 2005 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு புரிதலுக்காக நம்ம 2005 இப்போ வரைக்கும் எந்தெந்த தமிழ் படங்கள் கேரளாவில் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 2005 வருஷம் ரிலீஸ் ஆன அன்னியின் படம் வந்து அங்கே அதிரி புதிரி ஹிட்டு அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அன்னியின் தமிழில் மிகப்பெரிய ஹிட்டானதை விட தெலுங்குலையும் ஹிந்திலையும் ஏன் கேரளாலையும் ஒரு மிகப்பெரிய பல மடங்கு வெற்றி அந்த படம் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதற்கு முந்தைய தமிழ் படங்கள் பண்ண ரெக்கார்டை எல்லாத்தையும் உடச்சி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ணுச்சு. அதுதான் சங்கர் சியான் விக்ரம் கூட்டம் வெளிவந்த நம்ம அன்னியின் படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2007 வருஷம் நம்ம பிரபுதேவா அவர்கள் இயக்கத்தில் தளபதி விஜயர்கள் நடித்த போக்கிரி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் தான். விஜய்க்கே இது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய படங்களான கில்லி திருப்பாச்சி சிவகாசி படங்களோட வசூலை முறியடித்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை இந்த போக்கிரி படம் பண்ணுச்சு. இத்தனைக்கும் இந்த படத்துலேருந்து விஜய்க்கு கேரளாலேயே ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உருவாச்சுன்னா அது மிகையாகாது. அந்தளவுக்கு எல்லாருக்கும் பிடித்த படமாக போக்கிரி அமைஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற மலையாள இயக்குனர் மலையாள நடிகர்கள் மோகலால் மம்முட்டி போன்றவர்களே இனிமேல் நாமளும் ஒரு மசாலா படம் பண்ணலாம்பா கமர்ஷியல் படம் பண்ணலாம்பா அப்படின்னு முடிவெடுத்தது காரணமே இந்த போக்கிரி மாதிரியான படங்களோட அதிரி புதிரி வெற்றி தான். அடுத்ததாக பார்க்க போகிறது அதே 2007 வருஷம் ரிலீஸ் ஆன நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்து கொடுத்த சிவாஜி படம். இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் கேரளாலேயும் இந்த படம் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு. அதற்கு முந்தைய படமான அன்னியன் அதாவது அன்னியன் போக்கிரி இந்த படங்களை வந்து எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணி சிவாஜி வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிச்சு சூப்பர் ஸ்டாரும் சங்கரும் இணைந்த அந்த சிவாஜி படம். அடுத்ததாக இதே கூட்டணி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்த எந்திரன் படம். இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்தியா முழுக்க இந்த படம் வந்து வசூலில் சக்கபோடு போட்டுச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக இந்த படம் கொஞ்சம் எதிர்பார்த்தவருக்கு இல்லையோ அப்படின்னு நினைச்சாலும் கூட ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இத்தனைக்கும் ரஜினியை வந்து சிட்டிரோவை பார்த்தது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அதனால் எந்தவித பாரபட்சமும் பார்க்காம எல்லா லாங்குவேஜிலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு, குறிப்பாக கேரளாவில் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அடுத்ததாக இன்னொரு சங்கர் படம் தான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன சியான் விக்ரமும் சங்கரும் இணைந்த ஐ படம். அந்த ஐ படம் தமிழில் ஓப்பனிங் வேறு லெவலில் இருந்துச்சு. இத்தனைக்கும் அன்னியன் கூட்டணி அப்படிங்கிறதால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அன்னியன் அளவுக்கு இந்த படம் வந்து ஹிட்டு கிடையாது. அன்னியன் அளவுக்கு எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றலை. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா வசூல் அளவில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிச்சு. குறிப்பாக கேரளாவில் அதற்கு முந்தைய படங்களான சிவாஜி எந்திரன் இதை எல்லா ரெக்கார்டையும் உடச்சி தூள் தூளாக்கி இண்டஸ்ட்ரி ஹிட்டானது நம்ம ஐ படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 வருடங்கள் கழித்து 2019 அட்லியோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயர்கள் நடித்த பிகில் படம். பிகில் படம் வந்து விமர்சன ரீதியாக இங்கே கழுவி கழுவி ஊற்றினாலும் பல்வேறு தரப்பினர் வந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட விஜய் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த படங்களில் ஒன்று தான் இந்த பிகில் படம். நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம் கேரளாவில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி அட்டியவர்கள் இந்த படத்தை கொடுத்துருந்தாரு. அதனாலேயே இந்த பிகில் படம் மற்ற படங்களோட சாதனையெல்லாம் அசால்ட்டாக முறியடித்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2022 அதாவது இந்த வருஷம் இப்போ இந்த நேரம் இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க வசூலில் சக்க போர்டு போட்டுட்ருக்க உலகநாயகன் கமலஹாசன் அடித்து லோகேஷ் கனாஜ் இயக்கியிருக்கிற விக்ரம் படம் தான். இந்த படத்தோட வரவேற்பை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இன்னும் என்னென்ன சோசியல் மீடியா இல்லை இருக்கோ எல்லா இதுலேயும் ஓப்பன் பண்ணால் விக்ரம் படத்தை பற்றின செய்திகள் தான். விக்ரம் படத்தில் நடித்த நடிகர்கள் கமலஹாசன் சூர்யா ஃபகத் பாசில் விஜய் சேதுபதி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அனிருத் இப்படி விக்ரம் படத்தை சம்மந்த
சம்மந்தமான எல்லாருமே தான் அவங்களோட செய்திகள் தான் நிரம்பி வலியுது. ஸோ இதுலேருந்தே இந்த படம் வந்து உலக லெவலில் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். குறிப்பாக கேரளாலையும் இதற்கு முந்தைய படங்களோட சாதனையெல்லாம் தூள் தூளாக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீட்டாக இருக்குது. இத்தனைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே குறைந்தபட்ச நாட்கள்லேயே இப்படி ஒரு இண்டஸ்ட்ரீட்டை கொடுத்து மிகப்பெரிய சாதனையை பண்ணிருக்கு இந்த விக்ரம் படம். பார்ப்போம் இனி வரும் அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன படங்கள் இருக்குன்னு. நமக்கே தெரியும் பிரம்மாண்டமான படங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பிரம்மாண்டமான கமர்ஷியல் படங்கள் எல்லாமே நம்ம கேரளா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கு. ஸோ இனிமே வரப்போகிற மன்னித்தோட பொன்னியின் செல்வன் மாதிரியான பிரம்மாண்டமான படங்களுக்கு அங்கே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அந்த படமெல்லாம் இண்டஸ்ட்ரீட்டை உருவாக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வேறு என்னென்ன படங்கள் தமிழ் படங்கள் கேரளாவில் இண்டஸ்ட்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற படங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றுக்கிறது தான் அதையும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.